இப்போதெல்லாம் கல்யாண வீடுகளில் எந்த அளவுக்கு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லையோ அதே அளவுக்கு சண்டைகளுக்கும் குறைவில்லாமல் இருக்கிறது. நாகர்கோவிலில் நடந்த ஒரு கல்யாணத்தில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் மோதிக்கொண்ட சம்பவத்தை தற்போது பார்க்கலாம். பீஸ்காக நடக்கிற சண்டை முதல் மாஸ்காக நடக்கிற சண்டை வரைக்கும் கல்யாண வீட்டில் நடக்கிற அளப்பறைக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மரவன் குடியிருப்பு பகுதியில் இருக்க தனியார் மண்டபத்தில் ஒரு கல்யாணம். மாப்பிள்ளையும் பொண்ணும் மேடையில் நின்று கொண்டிருக்க திடீர்னு மண்டபத்தில் சேர் எல்லாம் பறக்குது, கண்ணாடி எல்லாம் உடையுது. என்னடா பிரச்சனை, ஒரே ரகலையா இருக்குன்னு விசாரிச்சா பொண்ணு வீட்டு சைட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சில பேர் மது போதையில டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. இது வழக்கமா எல்லா கல்யாணத்திலயும் நடக்கிறது தானே. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருக்க சில பொண்ணுங்க மேல மோதி இருக்காங்க. இதை பார்த்து மாப்பிள்ளை சைடு கும்பல் எகிரி கொண்டு வர அதுக்கு பொண்ணு வீட்டு சைடும் எகிரி இருக்காங்க. இதனால கல்யாணமே ஒரே ரகலையா போச்சு. இந்த கலவரத்துல 6 பெண்கள் உட்பட 10 பேருக்கு காயம் வேற. தகவல் தெரிஞ்சு மண்டபத்துக்கே வந்த போலீஸ் இரண்டு சைடையும் பேசி ஒரு வழியா சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாண வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தா பொண்ணு மயங்கி விழுந்தே ஆகணும்ன்ற எழுதப்படாத விதி மாதிரி இங்கேயும் மணப்பெண் மயங்கி விழுந்திருக்காங்க. இதனால மாப்பிள்ள மணப்பெண்ண தோளையே தூக்கி மருத்துவமனைக்கு போயிட்டாரு. அட, கல்யாண வீடுனா அப்படி இப்படின்னு இருக்கதான செய்யும், ஆனா சாப்பாடுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம சமையல் கோஷ்டி பரபரப்பா பரோட்டா போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் எனக்கும் பசிக்கும்ல மாதிரி யாரும் சண்டைக்கு வந்தா என்ன பண்றது?